Hello viewers, welcome to Rav Tamil Kitchen. Rav Tamil Kitchen இன்னைக்கு ஹெல்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைத்தண்டை எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மோர்ல போட்டு வச்சிருக்கேன். மோர் இல்லனா தண்ணில கூட போட்டு வைக்கலாம், இல்லனா கருத்துறோம். பாசி பருப்பு வந்து 2 ஸ்பூன் வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடி தண்ணில போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். 4 டீஸ்பூன் தேங்காய் பூ துருவனது எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் கடுகு, உப்பு வந்து தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு, பெருங்காயத்தூள், மிளகாய், கருவேப்பிலை, அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு ஊற வச்சு வச்சுருக்க பாசி பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். எண்ணெயிலே பாசி பருப்பு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். வாழைத்தண்டை கட் பண்ணும் போது நார் எடுத்துட்டு தான் கட் பண்ணுவோம், இருந்தாலும் உள்ள நார் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இப்படி எடுத்தோமா நார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அடுத்ததான் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ மோரில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இதில் சேர்த்திடலாம். நல்லா வடிகட்டிடுங்க. வாழைத்தண்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த ஆவிலே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. வாழைத்தண்டு கூடவே போட்டிருக்க பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்திடலாம். தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டேஸ்டான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ராவ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.